இப்போ நம்ம மூளை கசிவு வந்து ஏன் வருது, என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மோஸ்ட் காமன் அப்படின்னு சொன்னோன்னா தலைக்காயம், ஹெட் இன்ஜுரி. அந்த ஹெட் இன்ஜுரி தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காஸ் நம்ம அந்த மாதிரி மூளையில் ரத்த கசிவு ஏற்படுறது. ரெண்டாவது வந்து பிபி ஜாஸ்தியாகி தலையில் வந்து ப்ளீடிங் வரலாம், அது வந்து ஹைப்பர் டென்சிவ் ஹெமட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, சம்டைம்ஸ் அந்த பிரெயினில் இரத்த குழாய்கள் இருக்குது, அந்த இரத்த குழாயில் வந்து அனியூரிஸ்மல் டைலட்டேஷன், அந்த இரத்த குழாய் வீங்கி அது வந்து திடீர்னு பர்ஸ்ட் ஆகி நமக்கு வந்து மூளைக்குள்ளேயும் மூளைக்கு வெளியிலையும் ரத்தம் வந்து கசியலாம். இரத்த குழாய் சம்டைம்ஸ் அனியூரிஸ்மா இல்லாமல் இரத்த குழாயும் இந்த வெயின்ஸ் அது சுருண்டு இருக்கும்னு சொல்லுவோம், அதாவது ஆர்டீரியோ வீனஸ் மால்ஃபர்மேஷன், அதுவும் வந்து அந்த இரத்த கசிவு ஏற்படுத்தலாம். நாலாவது காரணம். அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் இயற்கையாக சிலவங்களுக்கு பை ஏஜிங் அந்த இரத்த குழாய்கள் வந்து பலவீனமாகலாம். அந்த அமிலாய்டு அப்படிங்கிற ஒரு ஒரு அமினோ ஆசிட் வந்து அந்த இரத்த குழாயை சுற்றி இருந்ததுன்னா அது பலவீனப்படுத்தும், அப்போ வந்து அது ஈஸியாக ப்ளீடிங் ஆகலாம், அமிலாய்டு ஆஞ்சியோபதி. ஸோ இதெல்லாம் வந்து தான் காரணங்கள் அந்த வந்து மூளைக்குள்ளே ஏற்படக்கூடிய இரத்த கசிவுக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் இந்த இரத்த கசிவு ஏன் வருது, அந்த இரத்த கசிவு வரும்போது என்ன சிம்டம்ஸ், அது எமர்ஜென்சியாக வருவாங்க, அதை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணோம்னா, யூஸ்வலாக அந்த சிடி ஸ்கேனில் வந்து சிடி ஸ்கேனில் வச்சு நம்ம வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், அந்த ப்ளீடிங் எங்கே இருக்குது, எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு வேண்டிய மருத்துவ ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த இரத்த கசிவு சிறியதாக இருக்கா இது ரொம்ப பெருசாக இருக்கா அப்படின்னு. சம்டைம்ஸ் ரொம்ப மைல்டு லீக்காக இருக்கலாம், சம்டைம்ஸ் மேசிவ் ஹெமரேஜ் லைஃப் த்ரெட்டனிங், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கே வர முடியாத சூழ்நிலைன்னு கூட வரலாம், அந்த வீட்டிலே கொலாப்ஸ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு ப்ளீடிங் இருக்குது, அது எதனால் வந்தது, அதெல்லாம் பார்த்து அதுக்கு பேஸ் பண்ணி அதை மெடிசினாகவே கரைக்கிறதா இல்லை அது சர்ஜரி பண்ணி அந்த கிளாட் ரிமூவ் பண்ணுறதா அப்படிங்கிறது வந்து அந்த சிடி ஸ்கேன்லேயும் அந்த காரணங்கள் என்னங்கிறத பார்த்தும் நம்ம வந்து வகைப்படுத்தி அதுக்கு வேண்டி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்.